வணக்கம், இது உங்கள் யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் மட்டன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் வந்து 1.5 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கிறேன். எலும்பு உள்ளதாக தான் வாங்கியிருக்கிறேன். இதில் எலும்பும் கிடக்குது, ஒரு துடையில் ஒரு பாதி வாங்கினது. 1.5 கிலோட்டை வாங்கியிருக்கிறோம். இப்போ எலும்புகளும் இருக்குது, இதெல்லாம் எலும்புகள். எலும்பில்லாத மட்டன் வந்து சுவையாக இருக்காது, அதுக்காக நாங்கள் கொஞ்சம் எலும்போடு வாங்கியிருக்கிறோம். வெட்டி தர சொன்னால் எல்லாம் இவ்வளோ பெருசாக வெட்டி இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நாங்கள் எங்களோட ஊரில் செய்கிற ஸ்டைலில் நாங்கள் சின்னதாக வெட்ட போகிறோம். இந்த மட்டனை சின்னதாக வெட்டி தான் நாங்கள் கறி செய்ய போகிறோம். இப்போ வந்து நாங்கள் சின்னதாக வெட்டி கழுவி தூள் பிரட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் சின்ன சின்ன பீஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஓகே. இப்போ இதோட எலும்புகளை வந்து நான் தனியை எடுத்துருக்கிறேன். தனியை அதை கழுவி ஓரோடு சில வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் எலும்பு இல்லாத இறைச்சி நாங்கள் கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. ஏன்டா இந்த எலும்பும் போட்டால் தான் எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த கணை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கொழுப்பெல்லாம் முருகி நல்ல ஒரு சுவையும் அப்படி இருக்கும் கறி சாப்பிடும்போது. மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து மட்டனுக்கு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டோம். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே இது ஊறிட்டு இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களாக இது செய்யலை. இந்த மசாலா ஒன்றும் நாங்கள் செய்யலை. எங்களுக்கு இறைச்சி கறி தூள்னு சொல்லி நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து எடுத்தது. அந்த இறைச்சி கறி தூளை தான் நாங்கள் இப்போ இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். அதில் வந்து அந்த இறைச்சி கறி தூளில் ஏலக்காய் சேர்ப்போம், கருவாப்பட்டை சேர்ப்போம், கராம்பு சேர்ப்போம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, மஞ்சள், மிளகாய், மல்லி எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வறுத்து அந்த தூளை செய்கிறது. ஆகையால் எங்கண்ட தூள் வந்து ஒரு மசாலா வாசம் எப்போவுமே இருக்கும். இறைச்சி கறியை சாப்பிடும்போது ஊர் வாசனை வரும் அந்த கறியில். அதுக்கு தான் சொல்கிறது எங்களுடைய மண் வாசனை இருக்கும்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் எப்படி சமைக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன். வாங்க சமையலுக்கு போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் வட்டி வச்சுக்கிறேன். இதில் இருக்கு 10 பச்சை மிளகாய். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் கட் பண்ணியும் தாளிக்கிறதுக்கு போடலாம், யூஸ் மாதிரி அடிச்சிட்டும் இதை போடலாம். கறிவேப்பில் எடுத்துருக்கிறேன், பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், மஞ்சள். தேவையில்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட தூள்லேயே நாங்கள் முதலே போட்டிருக்கிறோம், அதால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 சும்மா வாசத்துக்கு போடலாம். அதே மாதிரி இதில் பட்டை தாளிக்கிறதுக்கு மட்டும் போடலாம். அதே மாதிரி இதில் கராம்பும் போட்டிருக்கிறேன், இதுக்கும் ஒரு 2 தாளிக்க போடலாம். இதில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் செய்கிறதுக்கு, பாம் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கு. இதில் இஞ்சி பூண்டு உழுது இதில் வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறது வாசனைக்கு போடுறதுக்கு மட்டும். நாங்களும் அதில் ஒரு பூண்டு பெரிய பூண்டு ஃபுல்லாக, அப்புறம் அதே அளவுக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி போட்டு நாங்கள் பிளண்டை பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் அந்த மசாலாவை ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ அதால் இது சும்மா கொஞ்சம் எடுத்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு மட்டும் வாசனைக்காக. இதில் உப்பு எடுத்துருக்குறோம் தேவையான அளவு. முன்னமே உப்பு போட்டு தான் அதை வச்சுருக்கிறோம். இதில் தேவைண்டா இதை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஒரு லெமன் எடுத்துருக்குறோம். கறியெல்லாம் வச்சு முடிய தான் கடைசியாக இது விடுவோம். அதையும் நாங்கள் எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் சமைக்க ரெடியாகும். வாங்க சமையலுக்கு போவோம். சரி, இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த சட்டியில் தான் கறி வைக்க போகிறோம். சட்டி சூடாயினோடனே கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். ஓகே, சூடாயிட்டது. கொஞ்சம் எண்ணெய் கூட விடலாம், அப்போ தான் மட்டன் பிரட்டலுக்கு கொஞ்சம் பிரண்டு வரும். சரி, இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டது. நாங்கள் இதில் கடுகு போடுவோம். ஓகே, பட்டை போடுறேன். ஒரு 2 கராம்பு போட்டுக்கொள்வோம். 3 கிராம்பு போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் கொஞ்சம் லேட்டாக போடலாம். இப்போ நான் வெங்காயம் போடுறேன்.
இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக பெற விட்டு நாங்கள் பச்சை மிளகாய் போடலாம். இந்த இப்போவே போட்டால் காரமாக இருக்கும், சமைக்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போடலாம். ஓரளவு வதங்கிட்டது, இப்போ நான் பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போடுங்க, கட்டாயம் போடுங்க. என்று கேட்டால் பச்சை மிளகாய் வந்து நல்ல வாசம் இருக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து, இஞ்சி பூண்டு உழுது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசத்தை ஏற்படுத்தும். அந்த வாசம்தான் சுசி ஏற்படுத்துறது. சாப்பிட சாப்பிட நான் ஊறுறது வந்து அதால் தான். இப்போ நான் ஏலக்காய் வந்து ரெண்டு குத்தி போட்டு போடலாம். முழுச்சா போட்டால் பணம் குறைவாக இருக்கும், அதால் குத்திட்டு போடுவோம் வந்து குத்தி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் தக்காளியும் போடலாம். பெருஞ்சீரகம் போடுறேன், சின்ன ஜீரகம் போடுறேன், நாங்கள் இடித்து வச்ச அந்த ஏலக்காயை போடுறேன். கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு உளுத்து போடுவோம். அது கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கினா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் தக்காளி போட போகிறேன். இப்போ தக்காளி தோல் நீங்கி வரலத்துக்கு நாம் இதை கொஞ்சம் வதக்க போகிறோம். இந்த நேரம் இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்வோம், போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். கறிவேப்பிலை போடுறேன். இந்த நேரமே நாங்கள் ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கொள்வோம். வானம் முழங்குது, மழை வர மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியாவில் ரொம்ப முழக்கமாக இருக்குது. சில நேரம் நாங்கள் சமைக்கும் போது அந்த சத்தங்களும் இதில் வரும். நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். இப்போ மசாலா வதங்கிறதுக்கு பத்தாது. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டுது, இந்த பச்சை வாசனையெல்லாம் இப்போ போயிட்டுது. இப்போ நாங்கள் மட்டனை சேர்க்க போகிறோம். மசாலா எல்லாம் பிறல்ற மாதிரி தாளித்ததுகள் எல்லாம் இது ஒரு புரட்டி விடுவோம். நாங்கள் அது ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு அவிய விட போகிறோம். இப்போ வாங்க அது அவிஞ்சிருக்குதான்னு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆகிட்டுது, ஆனால் இன்னும் அது அவியலை. ஆனால் நல்லா தெரியுது பார்க்க, ஆனால் நல்ல வாசம் வருது. இஞ்சி பூண்டு, ஏலக்காய், கருவாப்பட்டை அதோட எல்லாம் சேர்த்து நல்லா வாசம். நாங்கள் ஒன்றும் தண்ணி விட இல்லை, இது மட்டனை விட்ட தண்ணி தான் இப்போ இருக்குது. சரி, நான் இப்போ மூடி விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுருந்தோம். தண்ணி கொஞ்சம் பத்திரத்துக்கு அவியட்டும். வாங்க இப்போ நாங்கள் திறந்து வாப்போம். இப்போ குழம்பு தேவை அப்படின்னு நினைக்கிறார்கள், இந்த பருவத்திலேயே தான் நிப்பாட்டிகள் எல்லாம் நிப்பாட்டினா நல்ல ஆட்டு ரஞ்சி கறி குழம்போடு சேர்த்து நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் பிரட்டலன்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு கொஞ்சம் நேரம் தண்ணி இந்த தண்ணியெல்லாம் பத்திரத்துக்கு விடணும். இதை நாங்கள் தண்ணி விடாதாலும் விடாலத்தையே இப்படி தான் இருக்குது. கணிசமாக இது வந்து அவிஞ்சிட்டுது, உண்மையாகவே இது அவிஞ்சிட்டுது. இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு மட்டன் அவிக்க தேவையில்லை. நல்ல மட்டன்னு சொன்னால் அவிஞ்சிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் வந்து சாதாரணமாக சமைக்கும் போதெல்லாம் எல்லோரும் செய்கிற மாதிரி நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் போடுறதில்லை, நார்மலாகவே போட்டு அவிஞ்சிடுவேன்.
அரை மணி நேரத்தில் கறி எங்களுக்கு ரெடி ஆயிரும். இதுதான் எங்களுடைய வளமை. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் பத்தட்டும், அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறேன். இப்போ நான் திரும்பவும் மூடி விடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வாங்க திறந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் திரட்சியாக இருக்குது கறி, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மொத்தமாக நாங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இது இப்போ அவியுது. இந்த கறி நல்லா அவிஞ்சிருக்குது, பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இந்த பருவத்தில் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் நிப்பாட்டிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு நல்ல கணக்கான ஒரு முறையாக இருக்குது. இப்போ இதில் வந்து ரஜ்ஜி உண்மையாகவே எல்லாமே வந்து நல்லா அவிஞ்சிருக்கும், நல்லா அவிஞ்சிருக்கும். எலும்புகள் எல்லாமே உண்மையாக நல்லா அவிஞ்சு உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா இதுலெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இறக்கி வச்சுருந்தாலும் இது வந்து ஒரு வகையான சுவையை தரும். இதை விட இன்னும் நாங்கள் பிரட்டல் எடுக்கிறிருந்தாலும் எடுக்கலாம். இங்கன்னா நல்ல பிரட்டல் கறி போடுறதுக்கு வந்துட்டுது. மல்லி தழை போடுறேன், கருவேப்பம் மிளகும் கொஞ்சம் போடுறேன் சும்மா மேலால். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்றேன். கொஞ்சமாக மெதுவாக இதை கண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் லெமன் வந்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட போகிறோம். சுட சுட வந்து இருக்கும்போது லெமன் விடக்கூடாது, கொஞ்சம் ஆறின பிறகு தான் லெமன் விடணும். அதுக்காக நான் இங்கே லெமன் வச்சுருக்கிறேன். நான் இப்போ லெமனை வெட்டி புழிஞ்சு வச்சுருந்தால் ஆற விட்டு விட முடியும். கொஞ்சமாக இதை கிண்டி விட்டு அப்படியே மூடி விடுவோம். இதுகளெல்லாம் கொஞ்சம் அவியட்டும் ஆறட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அது ஆறிட்டுது. நாங்கள் லெமனை வந்து உள்ள புழிஞ்சு எடுப்போம். இப்படியே புழிஞ்சு விட்டால் உள்ளுக்கு அதிண்ட விதைகள் எல்லாம் உள்ளுக்கு விழுந்துடும். இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டு இதில் அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட போகிறேன். ரொம்ப விடாதீங்க லெமன் ஜூஸ். சரி, இப்போ எல்லாமே இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ். இப்போ நான் வேறு ஒரு டிஷ்ஷுக்கு இதை மாற்ற போகிறேன். மாற்றிட்டு அதையும் நான் இந்த வீடியோவோட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து செய்த மட்டனை வந்து இப்போ டிஷ்ஷில் மாற்றிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலிகளை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.